குட்டி ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பெரிய சுவாமிஜி வந்திருக்கார். அந்த சுவாமிஜி வந்து பெரிய வகுப்பு நடத்துகிறாரு. அந்த வகுப்புகளுக்கு டெய்லி எல்லாரும் காத்தால் வரணும். அப்போது ஒருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சுவாமிஜி டெய்லி கிளாஸ் நடத்துகிற அந்த டெய்லி கிளாஸஸை வந்து கேட்டுட்டே இருக்கார். கரெக்டாக 7வது நாள் காத்தால் கொஞ்சம் லேட்டாக எடுத்து வேக வேக வேகமாக ஓடுறார். இந்த கிளாஸ் வேறு கரெக்டாக டயத்துக்கு உள்ளே இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அந்த வகுப்பு கட் ஆகிடும். என்ன பண்ணுறது, வேக வேகமாக ஓடும்போது வழியில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்க வண்டி இடித்து அந்த அம்மா வந்து கீழே விழுந்துடுறான். ஐயோ நம்ம பார்த்துட்டு பேசாமல் இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பர். அங்கேருந்து திருப்பி ஓடுறார், வேக வேகமாக ஓடுறார். கிளாஸுக்கு நாழி ஆகிடுது, 2 மணி நேரம் முடிஞ்சாச்சு. திருப்பி அடுத்த கிளாஸ்லேயா போய் ஜாயின் பண்ணுவோன்னு போகிறார். நேராக போகும்போது இந்த வெளியில் இருக்கிறவர் அப்படியே நிறுத்திட்டார். இல்லைப்பா, இன்றைக்கி நான் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், அதெல்லாம் முடியாது, லேட்டாக வந்துட்டு இல்லை, எப்படி போகிறது அப்படின்னு நினச்சாராம். அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுட்டுச்சே. இத்தனை நாள் வகுப்பு நம்ம வந்து பார்த்துட்டோம், இன்றைக்கி வகுப்பு என்னால் கேட்க முடியலையே அப்படின்னு நினச்சி விட்டாராம். அப்போது ரொம்ப வருத்தப்பட்டுருந்த அவருக்கு நேராக அந்த சுவாமிஜி சித்தர் அன்னைக்கு நடந்து வரும்பொழுது, சுவாமி அப்படின்னா, என்னப்பா காத்தால வகுப்புக்கு வரலையா நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சுவாமி எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நான் அவசர அவசரமாக கிளம்பினேன், வேக வேகமாக ஓடி வந்தேன், ஆனால் என்ன பண்ணோம் தெரியும், இன்றைக்கி வகுப்பு நான் விட்டு விட்டேன். அப்படியே ஏன் லேட்டாக எடுத்த உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், இல்லை நான் ரொம்ப அவசர அவசரமாக, ஒரு அம்மா வந்து வண்டியில் அடிபட்டு கீழே விழுந்துட்டா, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா வாழை, டாக்டர்கிட்ட சொல்லி எல்லாம் பார்த்து விட்டு நான் வரேன் சுவாமி அப்படின்னு சொன்னார். ஐயோ அப்படியா, நான் வகுப்பை விட்டுவிட்டேன் சார், நான் என்ன சொல்லித்தந்தாலும் எனக்கு தெரியல, நான் ரொம்ப ஆர்வமாக உங்கள் வகுப்புகளில் கலந்துக்கிறேன். அப்போ அவர் சொன்னாராம், மனிதாபிமானம் அப்படிங்கிற வகுப்பு தான் இன்னைக்கு நான் எடுத்தேன், ஆனால் நீ ரொம்ப அழகாக அதை பண்ணிட்டு வந்துவிட்ட அப்படின்னு சொல்லி, அடுத்த நாள் வகுப்பு இல்லை நேற்று நம்ம எடுத்த வகுப்பு இது தான், அதற்கு உதாரண காரணமே நேற்று இவர் பண்ணின காரியம்தான் அப்படின்னு சொன்னான். அப்போது நம்ம என்ன வாழ்க்கை, நம்ம என்ன படிக்கிறோமோ, என்ன பெரியவங்க சொல்லித்தரோமோ, அதை வாழ்க்கையாக வாழ்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லா விதமான மாற்றங்களும் நம்மக்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் இருக்குது எதுங்கிறது, இப்போ ஜெயித்து காட்டுறது தான் இருக்குது உங்களுடைய வைராக்கியம், நீங்கள் ஜெயித்து காட்டுறதெல்லாம் இருக்குது உங்களுடைய சிந்தனை, நீங்கள் ஜெயித்து காட்டுறது தான் இருக்குது நீங்கள் என்னென்ன ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலா, உங்களுடைய மனம் எப்படி, உங்களுடைய பலம் எப்படிங்கிறது. ஆக உங்கள் மனதை திட்டந்திட்டுங்கள், நம்ம எப்படி வாழணுங்கிற விஷயத்தை மனசில் கொண்டு போகணும், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனையை மனசில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.